இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 1000 ரூபாயும் அதிமுக ஆட்சிக்கு வந்து 1500 ரூபாயும் கொடுக்குறேன் சொல்றாங்க. இது நீ எப்பவுமே பாக்குறீங்க. யார் உட்கார் சேர்த்து யாரு நீங்க கொடுக்குறது? எல்லாமே எங்க காசு. நாங்க கட்டுற வரி எங்க காசே கொடுத்து எங்களே மக்களே ஏமாத்துறாங்க. இலவசத்தை நீ நிப்பாட்டிட்டு நேருக்கு நேரா வந்து கேளு. நான் ஜெயிச்சா உனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் சொல்லு. வீட்டுக்கு ஒருத்தன் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா அந்த அரசாங்கத்தால? நான் அங்க கூட்டம் போடுறேன் இங்க கூட்டம் போடுறேன் 1000 கொடுக்குறேன் 2500 கொடுக்குறேன் யாரை ஏமாத்துறீங்க? இப்ப எத்தனை வருஷமா எங்க போனீங்க? கொரோனா காலத்துல எங்க போனீங்க? எவ்வளவோ அந்த புயல்லாம் வந்துச்சு. அந்த புயல் வந்தப்பெல்லாம் எங்க போனீங்க? இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவைங்கிறனால மக்களை ஏமாத்தாதீங்க. தயவு செய்து மக்களை ஏமாத்தாது. மூணு மாசம் கொரோனா யாருக்கும் வேலை வெட்டி கிடையாது. 1000 வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஒரு அமைச்சர்டையும் மந்திரிட்டே முதலமைச்சரே அந்த 1000 நாங்க கொடுக்குறோம். மூணு மாசத்துக்கு 1000 அவர் குடும்பம் வச்சிட்டு வரா முடியுமா? இன்னைக்கு விலைவாசி ஏத்திட்டீங்க சிலிண்டர். இப்ப 6 சிலிண்டர் கொடு. எலெக்ஷன் முன்னாடி கொடு மக்களுக்கு. நீ ஜெயிச்சாதான் தருவியா? அப்ப இது என்னது? பேரம் பேசுற மக்களை வச்சு பேரம் பேசுற. நான் ஜெயிச்சாதான் தருவேன். கேக்கலாம் தரமாட்டேன். என்ன பேச்சு? எந்த ஒரு அறிக்கையுமே முன்னாடியே குடுத்துருக்கே மக்கள்கிட்ட. உனக்குதான் வாக்குறுதி. பெட்ரோல் விலை இறக்கிட்டேன், சிலிண்டர் ஃப்ரீ, எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்து நீ தான் ஜெயிக்கிற.